வணக்கம் சொல்லவர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோவில் நம்ம ஆலஞ்ச பார் கவுன்சில் எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்துட்டு டவுட் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஆலஞ்ச பார் கவுன்சில் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயருக்கு முன்னாடி 2021 முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் புக் எக்ஸாம். நீங்கள் வந்து புக் எத்தனை போகலாம், எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தவிர்த்து புக் எத்தனை போகலாம், நோட்ஸ் எத்தனை போகலாம், எதனால் எத்தனை போகலாம். நிறைய பேர் வந்து சூட்கேஸில் தூக்கின வந்து எக்ஸாம் எழுதியவங்களாம் நான் பார்த்துருக்கேன். சூட்கேஸில் எல்லாமே புக்காக வச்சுட்டு ரெஃபர் பண்ணி நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறவங்களாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய நோட்ஸ்லாம் எத்தனை வந்து இது பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு புக்ஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஷேர் பண்ணி கூட வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்துட்டு எதுவுமே அலோவ் பண்ணலை, வெறும் வந்து க்ளோஸ் புக் எக்ஸாம் தான். ஆனால் பேர் ஆக்ட் மட்டும் வந்துட்டு எத்தனை வரலாம், அந்த பேர் ஆக்டில் கூட வந்துட்டு நோட்ஸ் இல்லாத பேர் ஆக்டாக வந்துட்டு இருக்கும். அது நிறைய புக் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா அந்த பேர் ஆக்ட் வந்துட்டு இருக்கும், நோட்ஸ் இல்லாமல் பேர் ஆக்ட் இருக்கும். அந்த பேர் ஆக்ட் மட்டும் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ க்ளோஸ் புக் எக்ஸாமில் வந்து அந்த பேர் ஆக்ட் மட்டும் அலோடு. இன்கேஸ் நீங்கள் ஆலஞ்ச பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஷார்ட் நோட்ஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா அந்த பேர் ஆக்டில் மட்டும் நீங்கள் வந்துட்டு எடுத்துன்னு போய் நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். அதனால் இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பேரட்டோட வச்சு க்ளோஸ் புக் எக்ஸாம் தான் வந்துட்டு நடக்க போகுது. அதுக்கப்புறம் கூட வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்துருப்பீங்க, 3.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம்லைன் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்பெசிஃபிக் வந்து ஒரு சென்டர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அங்கே சிஸ்டம்லாம் வந்துட்டு அவங்களே வந்து இது பண்ணிவிடுவாங்க. அதில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் வந்துட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அது 3.5 மணி நேரம். இது வந்து 4 பேட்டர்ன் இருக்கும், கொஷின் ஆன்சரு ஒருத்தருங்களுக்கு வந்துட்டு வேறு வேறு கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும். எப்படின்னா ஒருத்தருக்கு ஃபஸ்ட்லேருந்து தான் அந்த கொஷின், இன்னொருத்தவங்களுக்கு 5th இருக்கும் இல்லை 6th இருக்கும், அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். அவங்க வந்துட்டு ஆஃப்லைனோ ஆன்லைனோ இதே மாதிரி தான் இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் வெறும் பேரக்ட் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆலிந்தார் பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். இதையும் தாண்டி உங்களுக்கு ஆலிந்தார் பார் கவுன்சில் எக்ஸாம் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் எதனாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். ஆலிந்தார் பார் கவுன்சில் எக்ஸாமோட புது அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.